கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நிற்க பலனில்லை எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை ரெண்டு நாளாகமும் இருபது பனிரெண்டு ஒரு குரு ஒருவர் இருந்தார் அவர் வில் வித்தையில் கை தேர்ந்தவர் அவரிடம் திரளான சீடர்கள் பயின்றார்கள் அதில் ஒருவன் வில் வித்தையில் அந்த குருவிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்று தேர்ந்தவனான குருவுக்கு பிறகு அவன்தான் அடுத்த குரு என்று எல்லாரும் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அதனால் அவனுக்குள் பெருமை வளர்ந்தது தன் தனக்கு கற்றுக் கொடுத்த குருவையே அலட்சியமாக நினைத்தான் இனியும் நான் ஏன் காத்திருக்க வேண்டும் குருவுக்கு தெரிந்த அனைத்தும் எனக்கு தெரியுமே ஆகவே அவன் தன்னோடு சில சீடர்களை அழைத்து கொண்டு குருவின் வீட்டு வாசலில் போய் சத்தம் விட்டான் ஏய் கிழட்டு குருவே வெளியே வரும் இனி நீரல்ல நான் தான் உன் குரு உம்மோடு போட்டியிட்டு ஜெயிக்க வந்திருக்கிறேன் தைரியம் இருந்தால் மோதி பாரும் என்று அவனிடம் சவாலிட்டான் குரு அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் உறுதியான குரலில் போ துவங்கலாம் என்று கூறினார் முதலில் குரு ஒரு அம்பை தூரத்திலிருந்த ஒரு மரத்தை நோக்கி எய்தார் சரியாய் அது ஒரு காயை வீழ்த்தியது சிஷ்யனும் அதே போல செய்தான் அவனது அம்பு ஒரு இரண்டு காய்களை வீழ்த்தியது பின்பு குரு இரண்டு அம்புகளை ஒன்றாக விடுத்தார் அப்பொழுது ஒரு காயும் ஒரு இலையும் விழுந்தது சீடன் அலட்சியமாக மூன்று அம்புகளை ஒன்றாய் எய்தான் இலையும் பூவும் காயும் விழுந்தது சீஷரின் கூட்டம் அவனை ஆரவாரப்படுத்தி சத்தமிட்டது குரு இப்பொழுது தரையை பார்த்து தலை குனிந்தபடி வானத்தை நோக்கி அம்பு விட்டார் அது குறி பார்த்து எய்தது போல பறந்து கொண்டிருந்த ஒரு பறவை மார்பில் தைத்து விழுந்தது சிஷ்யனின் கூட்டம் கொஞ்சம் மிரண்டது ஆனாலும் அவன் அதே போல செய்தான் இரண்டு பறவைகளை அந்த வில் துளைத்து கொண்டு சென்றது உடனே மற்ற சீடர்களின் ஆரவாரத்தோடு அவன் பெருமை மிகுந்தவனாய் காணப்பட்டான் ஆனால் சில சீடர்கள் கண்ணீரோடு குரு அவமானப்பட்டு விட்டாரே என்று வருத்தமிட்டனர் குரு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாரோ என்று எண்ணும் அளவுக்கு குரு வில்லையும் அம்பையும் கீழேயே போட்டு தரையில் மண்டியிட்டு கண்களை மூடி குரு தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாரோ என்று எல்லாரும் மௌனமாக குருவின் முகத்தை பார்த்தனர் திடீரென்று குரு கண்ணை திறந்து வானத்தை ஏறிட்டு பார்த்தார் அவர் பார்த்த மாத்திரத்தில் பறந்து சென்று கொண்டிருந்த சில பறவைகள் பொத்தென்று கீழே விழுந்தது இதை பார்த்த அந்த சீடனின் முகம் இருண்டது ஐயோ இந்த வித்தையை நான் குருவிடம் கற்றுக்கொள்ளவில்லையே என்று அவன் திணறி கொண்டு காணப்பட்டான் அவன் உடனே எழுந்து குருவின் பாதத்தில் விழுந்து அழுதான் குருவே எப்பொழுதும் நீங்கள் மட்டும்தான் குரு பெரியவர் என்னை மன்னிப்பீர்களா என்று அவரிடம் கேட்டான் குரு சொன்னார் உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார் நீங்கள் பார்க்கும்போது விழுந்த பறவைகள் நான் பார்க்கும்போது போது விழவில்லையே என்று அந்த குருவிடம் தாழ்மையோடு அவன் கேட்டான் குரு சொன்னார் தாழ்மை வந்தால் மேன்மை வரும் அகந்தை வந்தால் அழிவு வரும் என்று கூறியவுடன் ஆம் குருவே நான் பாவி நான் ஒன்றும் அறியாத நிர்மூடன் என்று அவது அவரது பாதத்தை பிடித்து அழுதானாம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றே நாம் நம்மை அர்ப்பணிப்போம் வேதத்தில் யோசபாத் என்ற ஒரு ராஜாவுக்கு நெருக்கடியான சூழ்நிலை வந்தது சுற்றிலும் இருந்த ஏராளமான மன்னர்கள் அவருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அத்தனை பேரும் வந்தபோது அவன் மனிதர்களின் உதவியையோ தனது சுய பலத்தையோ தனது திறமைகளையோ அவன் பெருமையாக அவன் கருதவில்லை ஆண்டவரது சமூகத்தில் போய் தேவனை உயர்த்தினான் பாடகர்களை நியமித்து பாடல் பாடி ஆண்டவரை மைமைப்படுத்தினான் தன்னையே தாழ்த்தினான் தேவிரீர் ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர் உமது கரத்திலே வல்லமும் பராக்கிரமும் இருக்கிறது என்று கத்தரை மாத்திரம் உயர்த்தினான் தனது சுய பலனையோ எதையுமே அவன் முன்பாக வைக்கவில்லை இந்த ஏராளமான மக்களை சந்திக்க எனக்கு திராணி இல்லை என்று தன்னையே ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் தன்னையே தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை அவன் தாழ்த்திய போது அத்தனை திரளான ஜனங்களையும் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் யுத்தம் கத்தருடையது என்று ஜெயத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் பலவிதமான இக்கட்டு பிரச்சனைகளில் நாம் சிக்கி தவிக்கும் போது நாம் சுயத்தையோ நமது பலத்தையோ நமது பெருமையையோ நம் முன்பாக நிறுத்தாமல் நான் ஒன்றும் இல்லை எனக்கு திராணி இல்லை என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது நாம் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் சகல் வித கிருபைகளையும் நமக்கு அருளிச்செவாராக ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கருத்தாவே அண்டவரே மேன்மைக்கு முன்பானது தாழ்மை என்று பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆண்டவரே உமக்கு முன்பாக உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தும் கிருபையை எங்களுக்கு கொடுத்துருள்ளோம் மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்